எல்லோருக்கும் வணக்கம். கடவுளை அடைவதற்கு யார் வேண்டும்? அதை இந்த கதை மூலம் அறியலாம். சோழ நாட்டில் ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பெயர் அலங்கா நாட்டாழ்வான். அவர் ஸ்ரீ ராமானுஜரை அடிப்பணிந்து சிஷ்யனாக இருந்து ஸ்ரீரங்கத்தில் பல கைங்கரியங்களை செய்தார். அவருடைய மனைவி திரிபுரா தேவி. அவளும் ஸ்ரீ ராமானுஜரிடம் சிஷ்யையாக மாறி அவரிடம் பல விளக்கங்களை கேட்டு பலருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்பி வந்தாள். அவளிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை மட்டும் வணங்குவதற்கு காரணம் எல்லோரும் அவரே பரமாத்மா என்று சொல்வதால் தானோ என்று கேட்டார். அதற்கு திரிபுரா தேவியார், அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய ஸ்ரீ ராமானுஜர் யாரை பரமாத்மாவாக வணங்க சொல்கிறாரோ அவரே எங்கள் தேவதை. அவரைதான் நாங்கள் வணங்குவோம். எங்களுக்கு ஆச்சாரியர் வார்த்தையே பிரதானம், பிரமாணம் என்றால். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? திரிபுரா தேவியார் கடவுளை அடைவதற்கு முன்பு ஆச்சாரிய பக்தி செலுத்தினார். குரு பக்தி செலுத்தி ஸ்ரீ ராமானுஜரிடம் பக்தி செலுத்தி அவருடைய பாதையில் நடந்து கடவுளை அடைந்தாள். வைகுண்டத்தையும் அடைந்தாள். நாமும் ஸ்ரீ ராமானுஜரை பின்பற்றி பகவானை அறிந்து அவருடைய கல்யாண குணங்களையும் அறிந்து தினமும் அவரை வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.